குடும்பங்கள் கொண்டாடும் குதூகல வெற்றி. சிவகார்த்திகேயன் நடிப்பில் டான் வெற்றி நடை போடுகிறது. சென்னை அப்படின்னாலே, அதுவும் மே மாதம் என்றாலே சென்னை உக்கிரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் பொதுவாக இருந்தது. அப்படிதான் இருந்தது. பயங்கரமான ஒரு வெயிலுடைய தாக்கம் வந்து கடுமையாக இருந்தது. குளிச்சுட்டு வெளியில் வந்தோடனே வேர்க்க ஆரம்பிச்சிரு சென்னையில். அப்படி இருந்தப்ப தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாகவே அதெல்லாம் மாறி அப்படியே ஒரு குழு குழு கிளைமேட்டுக்கு வந்து சென்னை வந்திருக்கிறது. புகழேந்தி ஐயா ஆட்சி இல்லை, இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான் அப்படின்னு திமுகவினர் கூட பாராட்டி இருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு மலைக்கா? ஆமாம் ஆமாம், அப்சல்யூட்லி. ஏங்க, வறட்சி வந்துச்சுன்னா வெள்ளம் வந்துச்சுன்னா திமுகனால இப்படி தான், வந்தாலே வறட்சி பசி பட்டினி எப்போ பாரு இப்படியான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குழுக்கள்னு இருந்தாலும் அதுக்கு திமுக தானே காரணம். ஆமாம், அப்படி அது அவங்களுடைய கருத்து. சரி ஓகே, சோக்கில் போவோம். இது சொல்றதை சொல்லட்டும் சார். ஒளிப்பதிவாளர் கண்ணன், நான் சிவகுமார். நான் உங்கள் கார்த்திக். ஷோடைய முதல் செக்மெண்ட் நம்ம வந்து மண்டே எப்பயுமே ஒரு லைட் ஹார்ட்டடாக ஓடிட்டு ஏதாவது பேசுவோம். சரி, நம்ம வீக்கெண்ட் ஏதாவது பார்த்துருப்போம், ஆப்வியஸ்லி நீங்களும் அடுத்த வீக்கெண்ட் வரைக்கும் பார்க்கலாம்ங்கிறனால நிறைய ஓடிடிகள், அதாவது ஓடிடியில் என்ன பார்க்கலாங்கிறது போய் எந்த ஓடிடியை பார்க்கலாங்கிற அளவுக்கான ஓடிடிகள் அதிகமாக இருக்கிற சூழலில் ஆகால ஏற்கனவே பணம் கட்டி வச்சிருந்தாலும் இல்லை இல்லை நீங்கள் தமிழில் பார்க்கணுன்னா இன்னொரு 500 கட்டுங்கன்னு எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்கி புதிய புதிதாக நிறைய படங்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த பயணிகள் கவனிக்கவும் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துடைய ஒரிஜினல் ஏற்கனவே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. விக்ரதி அப்படிங்கிற ஒரு மலையாள படம், சிராஜ் வெஞ்சனமோடு சௌபின் இருவருமே நடித்த ஒரு திரைப்படம். உண்மையிலே ஒரு நல்ல திரைப்படம். அந்த திரைப்படத்தை இங்கே வந்து மொழிமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. விதார்த் அப்புறமேலு கருணாகரன் இரண்டு பேருமே நடித்திருக்கிறாங்க. மற்ற துணை பாத்திரங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து விதார்த், அதாவது அந்த படத்தில் வந்து சிராஜ் வெஞ்சனமோடு விதார்த் அவங்களுடைய மனைவி இரண்டு பேருக்குமே வந்து கேட்கும் சவால் மற்றும் பேசும் சவால் ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள், அவங்களுக்கு ஒரு பையன். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்னென்னா வந்து அந்த கருணாகரன் வெளிநாட்டில் வந்து இங்கே வருவார். வெளிநாட்டிலிருந்து வரப்போ அவருக்கு வந்து பயங்கர மொபைல் ஃபோன் அடிக்ஷன் அதிகம். எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு லைக்ஸு ஷேர்ஸு கமெண்ட்ஸு இப்படியே இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ வந்து இவங்க குழந்தைக்கு வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் 2 ஹாஸ்பிட்டலே இருப்பார் விதார்த்து. அப்போ அப்படி வந்து ஒரு நாள் இது ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு போகிறப்ப மெட்ரோ ட்ரெயினில் படுத்து தூங்கிடுவார், அசந்து தூங்கிடுவார். இவர் என்ன நடந்தார், குடிச்சிட்டு ஒருத்தர் பார்த்தீங்களா மெட்ரோ ட்ரெயினில் படுத்து தூங்குறாரு அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கிலலாம் போட்டுவார் வந்து. அதனால் வந்து உலகமே வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையே வேறு மாதிரி சிதஞ்சு போயிடும். விதார்த்துடைய வாழ்க்கை அந்த படத்தில் வருஷராஜ், இதில் வந்து விதார்த்துடைய வாழ்க்கை. அதுக்கப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிய வரும். இவருக்கு வந்து லவ் பண்ண போன கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். இவர் தான் அதை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதெல்லாம் போயிட்டு வந்து ஒரு குற்ற உணர்வு, இன்னொரு பக்கம் பதற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் வந்து இவர் இருப்பார். கடைசியில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன நடக்கும், எப்படி வந்து விதார்த்த அதை வந்து எதிர்கொண்டார், இவர் கருணாகரன் என்ன மாதிரியான சூழலில் வந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் படம். உண்மையிலேயே வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. சோசியல் மீடியாவில் அதாவது எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் நமக்கு உண்மையுன்னு தெரியாத ஒன்றை நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று போஸ்ட் போட்டால் அது எத்தனை பேருடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு படம் அது. நம்ம போஸ்ட் போடுறது மட்டும் நிறைய ஃபார்வர்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயம் தான். எஸ் வி சேகர் அப்படி தான் மாட்டிக்கிட்டா, அப்படி நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மீடியா ஒரு பிரிண்ட் மீடியா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது, அதை எடிட் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு நிறைய ஒவ்வொரு அதிகாரப்படிகளையும் ஒருத்தங்க இருக்கிறாங்க, எடிட்டர் சப் எடிட்டர் அப்படின்னு. பட் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லாதனால நம்பகத்தன்மையும் பொறுப்புணர்வும் மற்ற இப்படி பரப்பக்கூடிய செய்திகள்னால இப்படியெல்லாம் ஆகிறது அப்படின்னு சொன்ன ஒரு படம். அதில் விக்ரதியில் வந்து இரண்டு பேருமே ரொம்ப மிகச்சிறப்பாக நடித்திருப்பார்கள். இதில் விதார்த்து நல்லாவே நடித்திருக்கார். கருணாகரன் அந்த சௌபியின் அளவுக்கு இல்லை, ஆனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான நடிப்பை வழங்கி இருக்கிறார். கண்டிப்பாக வந்து ஒரு வீக்கெண்டில் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆகா தமிழில் வெளியாகி இருக்கக்கூடிய பயணிகள் கவனிக்கவும். உங்களுக்கு மலையாளம் படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தது, இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்ப்பீங்க அப்படின்னா விக்ரதி படமும் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நிறைய பிரச்சனைகள், நிறைய சச்சரவுகள், திமுக விசஸ் மத்திய அரசு, திமுக விசஸ் ஆளுநர், திமுக விசஸ் வேற ஏதாவது அப்படிலாம் போகிறதை தாண்டி இணையதள மெம்பர்கள், இணையதள திமுக இல்லை இணையதளத்தில் திமுகவின் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய நபர்கள், அதாவது இப்போ எப்படி பாஜக ஜெயிக்கிறதுக்கு வந்து பிஜேபி ஐடிவிங் மாதிரியான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் தான் பாஜக ஜெயிச்சுன்னு இவங்க நம்பிட்டு இருக்கிற மாதிரி திமுகவை வெல்ல வைப்பதற்கு வந்து இவர்களின் அரும்பாடு தான், உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் காரணம்னு பல காலமாக இவங்களே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் உண்மை எது பொய் எதுங்கிறதெல்லாம் தாண்டி உழைச்சிருக்கோம், அதனால தான் நாங்கள் வந்து பாஜக மாதிரி இது கிடையாது, எங்களுக்கு ஒரு விஷயம் தவறு என்றால் நாங்கள் அங்கேயே போட்டு உடைப்போம், நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள், நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்தவர்கள் அப்படிலாம் தொடர்ச்சியாக ஆக்ரோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் 3-4 விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ குறிப்பாக அந்த முந்தானே அந்த திஸ் ஆம்பூர் பிரச்சனை,
ஆம்பூர் பிரச்சனையில் அந்த கலெக்டர் என்ன சொன்னார், என்ன சொல்லலை, அவர் உண்மையாகவே அந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எடுத்த உடனே ஏ ரஷ்ய ஏகாதிபத்தியமே அப்படிங்கிற மாதிரி இதுதான் சமூக நீதி மாடலா, சமூக அரசா, இதுதான் திராவிட மாடல் 2.0 வழக்கம் போல ஸ்டாலின், ஏ ஸ்டாலினே இங்கே வா, ஸ்டாலின் வந்தே ஆகணும், உதயநிதி ஸ்டாலின் வந்தே ஆகணும், இன்பநிதியும் வந்தே ஆகணுங்கிற அளவுக்கு, பிரியாணி திருவிழா, ஆமாம் பிரியாணி திருவிழா வந்தே ஆகணுங்கிற அளவுக்கு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் அந்த பல்லக்கு தூக்குற பிரச்சனையில கூட அந்த உதவி கோட்டாட்சியர் அவர் வந்து ஒரு சுயமரியாதை உடன் ஒரு நல்ல முடிவு தான் சொல்லியிருந்தாப்புல, இதெல்லாம் தூக்கக்கூடாது, நோ பர்மிஷன் வில் பி ப்ரொவைடட் அப்படின்ட்டு. ஸ்டில் அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து ஏன்பா அவர் இப்படி சொன்னாருங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சு, இன்னொரு பக்கம் சேகர் சார் இருந்துட்டு இது ஆன்மீக அரசு தான் அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம், பார்த்தீங்களா நீங்கள் என்னைக்கே இருந்தாலும் நீங்களும் ஒரு சங்கி தான், நீங்கள் ஒரு மைல்டு சங்கி தான், நீங்கள் வந்து இப்படி ஏமாத்துவீங்க, பார்த்தீங்களா அவரே ஆன்மீக அரசுன்னு சொல்கிற, ஏங்க அவர் அறநிலைத்துறை அமைச்சருங்க, ஆன்மீக அரசுன்னு தாங்க சொல்லுவார், அறநிலைத்துறை அமைச்சர் நாத்திக அரசுன்னு சொன்னால் நல்லா இருக்காதுங்க அப்படின்னா, இல்லை இல்லை அவரே சொல்கிறாரு, ரெஃப்ரி அவன் போய் சொல்கிறான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழக அரசுக்கு இல்லை இப்போதைய திமுக அரசுக்கு இன்னும் ஒரு 4 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லப்பட்டாலும், எடப்பாடி ஐயா வந்து என்னைக்கு இருந்தாலும் மத்திய தேர்தல் வர்றப்ப இந்த தேர்தலும் வந்துடும், எல்லாத்துக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாம், யுவர் கவுண்டிங் யுவர் டேஸ் மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு ஹச்ராஜா மாடலேஷனில் அவரே அவர் ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸ்டில் திமுக அரசுக்கு தற்போதைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, ஆளுநர் இருக்காரு மத்திய அரசு இருக்காருங்கிறத தாண்டி இந்த சமூக வலைத்தள ப்ரெஷர், ஐயோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே சரி இப்போ நம்ம ஏதோ ஒரு லான்ச் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரியான அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யுதா. ஆமாம், நீங்கள் சொல்கிறதுங்கிறது 100க்கு 100 உண்மை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையுமே கூட நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது என்ன மாதிரியான பிரச்சனைனா, ஒன்று மத்திய அரசினுடைய மத்திய அரசுக்கு கீழ்ப்பிடிதல், அவங்க ஏதாவது ரெய்டு விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பயம். அதுக்கப்புறம் உள்கட்சி பிரச்சனைகள் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி இவர் ஓபன்னீர்செல்வம் எப்போ கழட்டி விடுவார், அல்லது சசிகலா எப்படி கட்சியை கைப்பற்றிடுவாங்க, அதுக்கப்புறமேலே எதிர்க்கட்சியாக திமுகவை எப்படி சமாளிப்பது இப்படிங்கிறான பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும், போன பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்த சவால்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மிக நுட்பமான ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதனால் கொள்கை ரீதியிலான நெருக்கடி அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது நாங்கள் அப்படி சொன்னோமா, அப்படி இருந்தால் தானே நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்க, அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட இது. இப்போ சமீபத்தை கூட பார்த்தோம்னா, இந்த சட்டமன்றத்தோட விவாதம் பண்ணப்போ ஏடிஎம்கே ஒருத்தர் எம்எல்ஏ கேந்திருச்சு, ஏன் வந்து ஸ்டாலின் வந்து திமுக தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்வதில்லை அப்படிலாம் கேட்டுலாம் இது பண்ணியிருந்தார். அப்போ வீரமணி அறிக்கை விட்டுருந்தார், சரி ஸ்டாலின் தீபாவளி வாழ்த்து சொல்லலை, அண்ணா என்னைக்கா தீபாவளி வாழ்த்து சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் அண்ணா திமுகந்தானே பேர் வச்சுருக்கிறீங்க, அண்ணாவே வந்து தீபாவளி வாழ்த்து சொன்னதில்லையே, நீங்கள் திராவிட கட்சியாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டான்னு வச்சுக்கலேன். பட் இல்லை அப்படிங்கிறது அவங்களே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இதுதான், என்னென்னா வந்து லட்சியவாதம் நடைமுறை யதார்த்தம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் ஒரு லட்சியமாக வந்து எந்த விஷயத்தையுமே கொள்கையாக நீங்கள் பேசலாம், ஆனால் அது நிறைவேற்றக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறப்ப ஏகப்பட்ட நிர்பந்தங்கள் வரும், அதெல்லாம் சமாளித்து அதுக்குள்ளே எதெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற முடியும் எதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத இருக்கலே ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம். அதுதான் இப்போது ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்து ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட நிறைய அதிகாரங்கள் மத்திய அரசின் கைகளுக்கு போயிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். வரி வசூலிக்கும் அதிகாரத்தில் இருந்து பொதுப்பட்டியலில் வந்து கல்வி மாற்றப்பட்டதில் இருந்து ஆரம்பித்து, அதில் காங்கிரஸ் கட்சியும் பங்கு இருக்குது, பிஜேபிக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து தொடர்ச்சியாக ஆண்ட மத்திய அரசுகள் வந்து மாநில அரசுடைய அதிகாரங்களை பறித்தது அப்படிங்கிறப்ப நிறைய போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்னொன்று, சட்டமன்றத்தில் எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றினாலுமே அது கவர்னர் கையெழுத்து வேணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியையும் பார்க்கிறோம். என்னென்னா வந்து பெரும்பான்மை பலத்தோடு இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி நிறைய ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது புரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்க தொடர்ச்சியாக, நாங்கள் ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டே இருக்கிறோம், கொள்கையிலேருந்து நாங்கள் தாங்க மாட்டோம், சேகர் பாபு கூட இந்த ஆன்மீக அரசுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கப்ப இன்னொன்று சொல்லியிருக்காரு, நாங்கள் எப்பொழுதும் எதற்கும் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து என்னென்னா, திமுகவுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அல்லது திமுக வந்து எப்போ வாய்ப்பு கிடைக்கணும்னு விமர்சிக்கக்கூடியவங்க ரெண்டு தரப்புமே வந்து திமுகவை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து பெரியாரிஸ்டுகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அல்லது அம்பேத்கரிஸ்டுகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரச்சனைகள் வரிசையாக வருவதை நம்ம பார்க்குறோம். முதல்ல பல்லக்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அங்கே வந்து அந்த துணை வட்டாட்சியர் அவர் தடை விதிக்கிறாரு. அது வந்து மனிதனை மனிதன் இழுப்பது, சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி திராவிட கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் போராட்ட நடத்துறையை தடை விதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரச்சனை வேறு மாதிரியான வந்து இது போகிறது. வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து, இங்கே இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆக்டிவான எதிர்க்கட்சியாக பிஜேபி தான் இருக்கிறது. ஏடிஎம்கே வந்து அப்பப்போ அந்த ஜோசியம் சொல்கிற மாதிரி பஸ் கட் நேரம் போகுதுங்கிற மாதிரி ஜோசியம் சொல்கிறதோட சரிங்கிற மாதிரி நின்றுக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை கையில் எடுத்தாலும் அதை எடுத்து பெருசாக வந்து ஊதி பெரிதாக்குவது. 2 நாட்களுக்கு முன்னால் கூட பார்த்தோம்னா, திருவாரூர் தெற்கு ரத வீதியில் வந்து கலைஞர் கருணாநிதியை பேர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் அண்ணாமலை நடத்திருக்காரு. திருவாரூர்னாலே அது கருணாநிதி தாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை.
அங்கே வைக்கக்கூடாத மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம், எல்லாரும் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபி இருக்கிறப்ப இதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில திமுக அரசு இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது. அப்படிதான் பல்லக்கு பிரச்சனைங்கிறது ஒரு சமரசத்தில் முடிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படத்தம் வீரமணிகள் வந்து நிறைய பேர் அதை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுதல், ஆரியபுரத்தில் நடந்த ஆக்கிரமிப்பு அகற்றுங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு கோர்ட்டு டைரக்ஷன், அது நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிமன்றம் வந்து அதை வந்து இடிக்க சொல்லுகிறது, அதை இடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேல ஒருவர் கண்ணையன் அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் எப்படி பூர்வகுடிகளை வெளியேற்றலாம்ங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகும் வந்து கேஸு போகிறப்ப நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, முதலமைச்சர் நாங்கள் சொன்னதுக்கு மாறாக எதையுமே சொல்லக்கூடாது, கண்டிப்பாக வந்து இடிப்பதில் வந்து உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையுமே வந்து நீதிமன்றம் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீதிமன்றம்ங்கிறது திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு மாரிதாஸ் மாதிரியான நபர்களை வந்து இவங்க கைது செய்கிறாங்கன்னா உடனடியாக நீதிமன்றம் விடுவிப்பது, அல்லது அயோத்தியா மண்டபம் பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து நீதிமன்றமும் வந்து இவங்களுக்கான ஒரு சவாலாக நெருக்கடியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆக்கிரமிப்பு அகற்றுதல் அப்படிங்கிற விஷயத்திலையுமே பார்க்குறோம். இப்போ பல்லாக்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அந்த துணை வட்டாட்சியர் சரி ஓகே இது ஒரு திராவிட மாடல் அரசாங்கம், சுயமரியாதை இயக்கத்துடைய வழிவந்தவர்கள், அதனால பல்லக்கத்துக்கு ஒரு தடை பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அங்கே ஒரு பல்ட்டி அடிச்சிடறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஆம்பூர் கலெக்டர் திருப்பத்தூர் கலெக்டர் அவர் என்ன நினைக்கிறார் வந்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, பி பிரியாணி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஜேபிக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால அது வேணாம்ப்பா அப்படின்னா அங்கே அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை ஆகுது. வந்து இவங்க நாங்கள் இலவசமாக பி பிரியாணி தரணுமே, இப்போ மழை பெய்யுதுப்பா இந்த பிரியாணியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவித்து விடக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. இப்போ தான் அதனால் வந்து தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்து இவங்க சந்திக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சேகர்பாபுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அறநிலையத்துறை அமைச்சர். பொதுவாக அந்த விமர்சனத்தில் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா வந்து இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறது இந்து அறநிலையத்துறையின் கீழே வரக்கூடிய கோயில்களை நிர்வாகிப்பது அப்படிங்கிற ஒரு நிர்வாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு துறை தான். அதுக்கு வந்து மதத்தை பரப்புவது அல்லது மதத்தை வந்து ஊக்குவிப்பதுங்கிறது அதனுடைய வேலை கிடையாது அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயங்களை தான் வந்து விமர்சனமாக வைக்கிறாங்க. கோயில் நிலங்களை மீட்கிறீங்களா, கணக்கு வழக்கு சரியா இருக்கா, அங்கே ஊழல்களை தடுக்கிறீங்களா, இதை பண்ணுவது தான் அறநிலையத்துறையோட வேலை, மற்றபடி வந்து மதத்தை பரப்புவதுங்கிறது அறநிலையத்துறையோட வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வருகிறது. ஆனாலும் இந்த இப்படி சொன்னால் உடனே வந்து அங்கே இந்து விரோத அரசு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலையா, நீங்கள் வந்து விஜயதசமிக்கு ஸ்வீட் தரலையாங்கிற மாதிரி போயிடறாங்கட்டு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இதுக்கு இல்லை கவர்னர் அப்பப்போ அவர் ஒரு மீட்டிங்கை போட்டுவிட்டு இந்தியை நாங்கள் திணிக்கவில்லை, ஆனால் வந்து சிவன் தான் இந்த தமிழ்நாட்டோட இந்தியாவுடைய ஒரே கடவுள்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கலாக நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுவதா, இல்லை இன்னொரு பக்கம் வந்து சமரசம் பண்ணி போவதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய போராட்டங்கள் போய்கிட்டே இருக்குது. பொதுவாக வந்து அண்ணா ஒரு ஓமை சொல்வார், நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருந்தோம் வந்து, அதாவது எதிர்கட்சிக்காரங்கள் ஆளுங்கட்சியை விமர்சிப்பதுங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் வெறுங்கரண்டியை வச்சுருக்கவங்க வந்து வீசி வீசி சண்டைப்படுவாங்க, ஆனால் அதில் ஒரு அரிசியோ பருப்போ இருக்குன்னா ரொம்ப நிதானமாகத்தான் கையாள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அண்ணா வந்து உண்மையாக சொல்றாரு. இத்தனைக்கு அவர் ஒரே என்ன கரண்டி தான் சொன்னாப்ல, அரிசி பருப்பு சொல்லுவா சொல்லியிருக்காரு, அவர் அதுவும் சொல்லியிருக்காரு. பிரச்சனை அதுவா, ஓகே பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை ஓடிக்குது உங்களுக்கு, என்னையா என்னையா பருப்பாங்கிறதா பிரச்சனை வந்து. ஆக்சுவலி ஸ்டாலின் வந்து ரமணாக்குமே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ரமணா அவர்களுக்கு என்னன்னா, இது ஏதோ பிளான் பண்ணி இவங்கெல்லாம் ரொம்ப தேவையெல்லாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க, இங்கிட்டு வந்து நம்ம இந்த பக்கமாக டோர் லாக் பண்ணா அந்த பக்கமாக பின் டோர் வழியாக ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் இந்த பார்த்தீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்படிங்கிறனால இந்த நீதிபதிகளை நியமிப்பதற்கான அந்த அரசு அதிகாரங்களுமே அந்தந்த மாநிலங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காப்புல. அதே மாதிரி மோடிக்கு எழுதிய கடிதத்தில் கூட நீதித்துறையில் சமூக நீதியை அமல்படுத்த வேண்டும், நீதித்துறையில் இடஒதுக்கீடே கிடையாது அங்கே கொண்டு வாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே எழுதியிருக்கிறாரு. கிளையெல்லாம் கேட்டிருக்காரு, ஹை ஹை இது சுப்ரீம் கோர்ட்டோட கிளையை வந்து தமிழ்நாட்டில் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆனாலும் திமுகவுக்கு இது ஒரு சவாலான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க ஒரு பக்கம் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க, இத்தனைக்கும் இந்த மாதிரியான பல சவால்களை கருணாநிதியுமே இதை சந்தித்து வந்திருக்கிறார். அனைத்து ஜாதியின் அரசராகும் சட்டத்தை கிட்டத்தட்ட 72 கொண்டு வந்து 2022 தான் வந்து அதை ஓரளவுக்கு அதை நிறைவேற்ற முடிகிறது, அங்கேயும் ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள்லாம் இருந்தது அப்படின்னாலும் வேறு வழி இல்லை. இது நீங்கள் வந்து ஒரு அரசு பொறுப்பில் உட்காந்துட்டீங்கன்னா அது வந்து அது வந்து பதவி கிடையாது, பொறுப்பு அப்படிங்கிறப்ப அது முள்கிரீடம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கிடையில் நீங்கள் என்ன இதெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொள்கை ரீதியாக இருப்பவர்கள் விமர்சிக்கத்தான் செய்வார்கள், அதையுமே தவிர்க்க முடியாது. இது எப்படி சமாளித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இன்னொன்று சோசியல் மீடியாலாம் இப்போ வேறு வந்துருச்சுல வந்து, ஆமாம் அப்போ அந்த பீரியடில் கருணாநிதி பீரியடில் கூட அவ்வளோ இல்லைங்கிறப்ப வந்து எனக்கு பொழுது போகலைன்னா டக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டை போட்டு ஏ திராவிட மாடலே உன்னை ஒன்று கேட்கிறேன் அப்படின்னு கேட்கணும்னு அதையும் போயிட்டாங்க, கேட்க தானே செய்வாங்க. இன்னொரு பக்கம் இப்போ திமுக தவறுகளே செய்வது இல்லையா, அது வந்து ஒரு அப்பழுக்கற்ற கட்சியா, ஏன் நாங்கள் விமர்சிக்க கூடாது அப்படின்னா திமுகனு இல்லை, திமுக பாஜக யார் வேணாலும் விமர்சிக்கலாம், அதுக்கான எல்லா உரிமையுமே இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே இருக்கு. ஸ்டில் யோகி மாதிரியான நபர்களை விமர்சித்தது தான் நமக்கு வந்து ஏதாவது பஞ்சாயத்து நடக்கும்னு வைங்களேன். இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த சேலம் சாலையை வந்து எதிர்கட்சியாக இருந்தப்போ திமுக எதிர்த்தது, இப்போ அதுக்கு பேரை மட்டும் மாற்றிட்டே வந்துட்டுருக்காங்க. முந்தையத்ததுக்கு வந்து பசுமை விரைவு சாலைன்னு எதுவும் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேரை மாற்றி அதே திட்டத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து கண்டிக்கத்தக்கது தான்.
அதே மாதிரி ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் பிமே ஸ்கீமில் வந்து ஒருத்தருக்கான வீடு வழங்குதல் அப்படிங்கிறப்போ அதுக்கு லஞ்சம் ஒரு அதிகாரி வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து அவரால் அந்த லஞ்சத்தை கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. ஏன் இப்படியான அதிகாரிகள் இன்னும் பதவிகள் இருக்கிறார்கள், இங்கே இந்த என்னென்ன அதிகாரிகள்லாம் தப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏன் இன்னுமே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் இதெல்லாமே கூட நீங்கள் இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலையான்னு கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஏன் பிஆர் சென்டர்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் சோசியல் ஒரு நியூஸ் வருது, நியூஸ் வந்த 2வது நிமிஷமே ஸ்டாலின் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, பாஸ் நியூஸ் வந்தது நம்மள மாதிரி தான் பாஸ் அவரு நியூஸில் பார்த்துருப்பாரு, ஐபிஎன் எல்லா வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து இல்லை டேபிள் கீழே உட்காந்து மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டு கொண்டு அப்படின்னா இருப்பாரு ஐபிங்கிறவர். ஐபி யாரோ நான் இது வரைக்கும் அந்த ஐபிங்கிறவங்களை பார்த்ததே இல்லை, யார் அந்த ஐபின்னே தெரியாது. அதனால எப்பயாவது அவங்க வந்து திருப்பி அவங்க போய் நியூஸை சொல்லி அதுக்கு நடுவில் திருப்பி அவர் அப்படியாப்பா சரிப்பா இது இப்படி ஆக்ஷன் எடுக்கலாமா இல்லையா அப்படிலாம் சொல்லி அது ஒரு ப்ராசஸ். காலையில் 10 மணி 11 மணி சாயந்தரம் 6 மணி தான் ஆகும். இந்த சோஷியல் மீடியா நெட்டு எல்லாமே இல்லாட்டி லெட்டரில் தான் நியூஸ் வரணும் இல்லை பிரிண்டில் தான் நியூஸ் வரணும்னா இத்தனை பிரச்சனையே இருக்காது. இல்லை ஆமாம், இதில் தந்தி தான் நடிச்சுட்டு இருந்தாங்க, பிரதமருக்கு தந்தி, முதல்வர் தந்தி அப்படிங்கிற மாதிரி போயிருந்தது. இன்னொன்று சில விஷயங்களில் ஒரு இம்மிடியட் ஆக்ஷன் இருக்கிறதையும் பார்க்கணும். இப்போ லாக்அப் மரணங்கிறது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கதுனாலும் உடனடியாக அந்த 2 லாக்அப் மரணத்துலையுமே வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த சிபிசிடி விசாரணைக்கு மாத்துறாங்க, அவங்கள வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செஞ்சாங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இந்த ஆரியபுரம் ஆக்கிரமிப்பில் கூட உடனடியாக மயிலாப்பூர் மந்தைகளை பகுதிகளில் அவங்களுக்கு இடம் ஒதுக்கப்படும் சொல்லி சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து, அதாவது என்னென்னா வந்து தவறே செய்யாமல் யார் இருப்பாங்கன்னா எதுவுமே செய்யாமல் இருக்கவங்க தான் தவறே செய்யாமல் இருப்பாங்க. வந்து எதையாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா தப்பும் தவறும் நடக்க செய்யும், அந்த தவறுகளை வந்து திருத்திக் கொள்கிறார்களா, அந்த விமர்சனங்களை வந்து எதிர்கொள்கிறார்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து சில விஷயங்களை திமுக அரசு பண்ணுகிறது, சில விஷயங்கள் வந்து ரொம்ப நெருக்கடியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆனாலும் அவங்க இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள், இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்தோம்னா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்களே சில சர்க்கிள்கள் இருக்கிறது. அது வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கு போகிறதாக இருக்கட்டும், அல்லது அந்த பெண்களுக்கான ஊதியம் திட்டமாக இருக்கட்டும். அப்போ இந்த யதார்த்தத்தை தெரிந்து கொண்டே நீங்கள் எப்படி சொன்னீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அந்த விஷயத்தெல்லாம் விமர்சிக்கலாம், அதில் எந்த விதமான தவறுமே இல்லை. ஆனாலுமே வந்து அதான் இப்போ என்னென்னா வந்து மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகத்தான், ஆதரவாளர்கள்ட்டையும் 1 பக்கம் அடி, எதிர்ப்பாளர்கள்ட்டையும் 1 பக்கம் இடி அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. சரி, ஆட்சின்னு வந்து அதெல்லாம் சந்திச்சு தானே ஆகணும். முதல்வன் படத்தில் ரகுவரனே சொல்லுவா, அப்படி ரகு முதல்வனா நடித்த ரகுவரனே எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு வேதனைகள்னு முதலமைச்சராக வந்து பாரு ஒரு முட் கிரீடம் அப்படின்ட்டு. ஷோடலா செக்மெண்ட் செய்தி சொல்லும் செய்தி, இன்று யாருடைய 14 நாள் சம்பவம் அப்படின்னு பார்க்க முடியும். நம்மளுடைய பார்வையாளர்கள் அப்படின்னு தேடி பார்த்தோம், நாங்கள் பார்த்த நேரம் வரையில் எதுவும் வரவில்லை அப்படிங்கிறனால ஏதாவது அதுக்கு பிறகு வந்திருந்தால் மன்னிக்கவும். இன்று நிறைய பிரபலங்களுக்கு பிறந்தனால அப்படின்னா அதெல்லாம் இல்லை, ஒரு 2-3 பிரபலங்களுக்கு பிறந்தனால் பேர்ஸ் பிரான்சன் மாதிரியான, இதற்கு முன்னால் டேனியல் கிரேக் இப்போ அடுத்த ஜிம் சொன்னே வரப்போறாரு, ஸ்டில் ஒரு 90s 80s பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேர்ஸ் பான்ஸ்டன் அப்படிங்கிறது தான் தெரியும். டேனியல் கிரேக்கு முன்னாடி அவர் தான் ஜேம்ஸ் பாண்டா இருந்தப்பல, டுமாரோ நெவர்டைஸ் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் அவர் தான் வருவார். நல்லா ஒரு கிளீன் ஷேவில் அவர் வந்து ஜேம்ஸ் பாண்டுனா வந்து எல்லாரும் துப்பாக்கி தான் இருப்பாருன்னு தெரியும், ஆனால் அவர் அந்த மாதிரி வேலையை விட அதிகமாக, சரி காலை திங்கள் கிழமை அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அதனால வேற என்ன செலிபிரிட்டி சார், புலவர் கலியப்பெருமாள் அவருடைய நினைவு நாள். அதாவது மார்க்சிய லெனின் இயக்கம் இங்கே தோன்றிய பொழுது சிபிஎம்ல இருந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து நக்சல்பாரி அப்படிங்கிற ஒரு ஊரில் விவசாயிகள் போராட்டம் நடக்குது, அங்கே சிபிஎம் கவர்மெண்ட்டே அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடக்கிறது, அதை தொடர்ந்து உருவான ஒரு இயக்கம் தான் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மூவ்மெண்ட், அதை வந்து நக்சல்பாரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பித்தவர்கள் மிக முக்கியமான ஒருத்தர் அப்போ, இன்னொருத்தர் வந்து புலவர் கலியப்பெருமாள். அவர் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து நிறைய விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு, பெண்ணாடத்தில் குறிப்பாக பெண்ணாடம் தொழிலாளர்களுக்கான போராட்டங்களை தலைமையாகி நடத்தியிருக்கிறார். அங்கே சாதி ஒழிப்பு வர்க்க பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து களம் நின்றவர். அவர் இங்கே வந்து ஒரு ரகசிய தலைமுறை இயக்கத்தை வந்து தொடங்குவதுன்னு சொல்லிட்டு நிறைய செயல்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தார். கடைசியாக அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் தியாகு, ஏஎம் கோதண்டராமன் சொல்லி அவங்கெல்லாம் சிறையில் இருந்தார்கள், மரண தண்டனையில் இருந்தார். அதற்கு பிறகு ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு மரண தண்டனையிலிருந்து அவர் வந்து வெளியில் வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பணிகளில் இருந்தார். அவர் தன்னுடைய சுயசரிதையும் கூட மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் அப்படின்னு எழுதியிருந்தார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய மகன் வள்ளுவன் அவருமே வந்து சிறையில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ரீதியிலாகவே ஒரு மார்க்சியம், ஒரு ஜாதி ஒழிப்பு, அதே மாதிரி வந்து தொழிலாளர்களுடைய நலன், தமிழ் தேசியம், இதற்காக தொடர்ச்சியாக உழைத்தவராக இருந்தார். இன்றைக்கும் மாற்று அரசியல் பேசுபவருடைய ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் புலவர் கலியபெருமாள், அவரை நினைவு கூர்வோம். நன்றி. நன்றி. கடைசி பென் ஸ்டூடெண்ட் இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட், குடும்பங்கள் கொண்டாடும் கொதுகல வெற்றி, சிவகார்த்திகேயன் நடிப்பில் டான், உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.